மாலையோடும் காளையோடும் நீ ஆழ தங்க சங்கிலி கட்டி கிட்டு தோல் வீரம் காட்டு அப்படின்னு காளைகள் துள்ளி குதிக்க காளையர்கள் அதை அடக்கிட்டு இருக்காங்க. முதல் சுற்று முடிவடைஞ்சிருக்கு. உலக புகழ் பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுடைய முதல் சுற்று நிறைவடைஞ்சிருக்கு. இரண்டாம் சுற்றுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. இது என்ன முதல் சுற்று ரெண்டாவது சுற்று, இது என்ன செஸ் போட்டியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு தயார்படுத்துதல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, காளைகளை வந்து வாடிவாசலில் கூட்டிட்டு வந்து நிறுத்தணும். ஒரு குறிப்பிட்ட அளவிலான காளைகளை மட்டும்தான் வாடிவாசலில் கூட்டிட்டு வர முடியும். இந்த 2017 போராட்டத்துக்கு பிறகு காளை வளர்க்கிறவங்க உற்சாகமாக இருக்காங்க. காளையர்களும் இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதில் பேர் பதியக்கூடிய காளையர்கள் முதல் சுற்றில் பேர் பதிவாங்க, ரெண்டாவது சுற்றில் பேர் பதிவாங்க. அவங்க எந்த நேரத்தில் பங்கெடுக்க முடியுமோ அந்த நேரத்தில் பதிவு பண்ணுவாங்க. அதே போல் காளைகளும் வந்து எந்த நேரத்தில் பதிவு செய்கிறாங்களோ அதன் அடிப்படையில் அங்கே தயார் செஞ்சு வாடிவாசலில் நிறுத்த முடியும். அப்படின்றதுக்கு ஒரு அளவிலான எண்ணிக்கையிலான காளைகளை மட்டுமே நிறுத்த முடியும். அதனால் முதல் சுற்றில் காளைகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு முடித்த உடனே இரண்டாம் சுற்றுக்கான காளைகள் வந்து லோட் செய்யப்படும். நம்ம எப்படி லோட் அப்படின்ற வார்த்தை தான் சரியாக இருக்கும். புரிதலுக்காக எல்லா காளைகளும் தயார் செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்படும். ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, போட்டி தொடங்கிடுச்சுன்னா இது ஒரு குறுகிய நேர போட்டி தான். 2 வினாடிகள், 2 நிமிடங்கள் கூட, 2 நிமிடங்கள் அப்படின்றது அதிகம், 2 வினாடிகள் தான் அந்த வாடிவாசல்லேருந்து வெளியில் துள்ளிக்கிட்டு வரணும். அதுக்கு வெளியில் அந்த காளை வெளியில் வர்றதுக்கு லேசான தயக்கம் காட்டுறது மட்டும்தான் அந்த நேர விரயமாக இருக்கும். அது வெளியில் வந்துருச்சுன்னா அது விரைஞ்சு போகும். அதுக்குள்ளே காளையர்கள் அதை அணையிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் முக்கியமானது. ஜல்லிக்கட்டு அப்படின்றத தாண்டி இதை ஏறு தழுவுதல் அப்படின்னு தான் நம்ம கரெக்டாக சொல்லணும். ஏன்னா ஏறு தழுவுதல், ஏறு வந்து காளை, அதை வச்சு தான் நம்ம வந்து ஏறு விழுறோம். அப்படி ஏறு தழுவுதல், அந்த ஏரை இத்தனை வருடமாக நம்ம கூட இருந்து நம்மளுடைய விவசாயத்துக்கு நம்ம தொழில் பெருக்கத்துக்கு உதவக்கூடிய அந்த காளைகளை நம்ம அணையிறோம், அதுதான் ஏறு தழுவுதல். ஜல்லிக்கட்டு அப்படின்றது ஏன் வந்தது அப்படின்னா, கும்பு இருக்குல்ல அதில் ஜல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம காசை ஜல்லின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அது ஓட்டையாக இருக்கும், அதை ஜல்லின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அதை மேலே கட்டியிருப்பாங்க, அதை எடுக்கணும், அதனால் அதை ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது சுற்று ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ரெண்டாவது சுற்றுக்கான காளைகள் தயாராகிடுச்சு, காளையர்களும் தயாராகி பிடிச்சிருக்காங்க. அங்கே பாருங்க, முத காளையே பிடிச்சிட்டாப்புல மூணு தடவை துள்ளி குதிச்சு வெற்றிகரமாக அதை பிடிச்சிருக்காரு வாழ்த்துக்கள் அவருக்கு. இதை ரெண்டாவது சுற்றில் இன்னொரு வித்தியாசம் பார்க்க முடியுது. முதல் சுற்று காளையர்கள் வந்து என்ன மாதிரியான யூனிஃபார்மில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரோஸ் கலரில் ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாங்க, இந்த தடவை எல்லோ கலர் மாறி இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் ரெண்டாவது ரவுண்டுக்கு நடுவில் இங்கே காளை அணையக்கூடிய மாடுபிடி வீரர்கள்கிட்டையும் ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படுது. காளைகள் தயார் செய்யப்பட்டு காளையர்களும் வந்து மாற்றி இறக்கப்பட்டிருக்காங்க. முதல் சுற்றில் இருக்கக்கூடிய வீரர்கள் ரெண்டாவது சுற்றில் பங்கேற்கல. ரெண்டாவது சுற்றில் ஒரு சில சமயத்தில் வந்து முதல் சுற்றில் வெற்றி பெற்றவர்கள் ரெண்டாவது சுற்றிலையும் விளையாட ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஆனால் இந்த முறை அப்படி எந்த வாய்ப்பும் வழங்கப்படாது அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவேளை மூன்றாவது சுற்றில் அவங்க மீண்டும் கலந்தறங்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்ப்பு. மாட்டுக்காரங்க வந்தோடனே மாடு வந்தோடனே மாட்டுக்காரங்க வெளியே தேச்சம்மன் படுத்துறை
ஒரு மாட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் வரணும். ஒரே கூட்டமா வந்தீங்கன்னா அந்த மாடு ஒரு குக்கர் சூப்பர் 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 மாடு ஜெயிச்சு குக்கரை கொடுத்து விடுங்க. ஒரு குக்கரை கொடுத்து விடுங்க. அவனே உரம் ஏகே கண்ணே மாடுங்க. அவனே உரம் ஏகே கண்ணே மாடு ஒரு பெரிய அண்டா. மாடு ஓடி வர பாதையில் இருக்கிற மாட்டுக்காரங்க எல்லாம் வெளியேறுங்க. அருமை அருமை அது ஒரு தட்டு தட்டிருச்சு. மாட்டை வெளியேத்துங்க நண்பா. சார் இந்த மாட்டுக்காரங்க கடைசியில் நிக்கிறாங்க. காவல்துறையினர் தயவு செய்து அவங்களை வெளியேத்துங்க. தம்பா அவங்க சொல்ற கேட்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. வெள்ள சட்டம் பசங்க அந்த பசங்க பாரு ஒரு ஏழு பேர் நிற்கிறாங்க பாருங்க. மாட்டை வெளியேத்துங்க மாட்டை வெளியேத்துங்க. ஏப்பா சொல்றீங்க அவட வழி விடுங்கப்பா. புள்ளட்ட ஊரே ஓட்டணும் ஒருத்த ஓட்டுறா போங்க. பரிசு இல்லப்பா பரிசு இல்ல தம்பி திரும்ப சொல்றோம் பரிசு இல்லை. மாட்டை பிடிச்சிட்டு நீங்க வந்து சண்டைக்கு வரக்கூடாது. பரிசு கேட்டு வரக்கூடாது. பரிசு இல்லை
அடையா பாடியாமா பொங்கல் டேய் பரிசு இல்லைன்ட்டு அதெல்லாம் பொங்கல் வாழ்த்துக்கள் ட்ரைனிங் ட்ரைனிங் எடுக்கிறார் ஓசியா வார்ம் அப் பண்ணிட்டு வாங்க வார்ம் அப் முனியாண்டி வில்லாபுரத்து மாருங்க ஒரு அண்டா ஒரு அண்டா ஜெயபுர சிவலரசு வழங்க ஒரு அண்டா விடா விடா போட்டேன் அருமை 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 மாடு பிடி மாடு வா அந்த வீரர் குடியா அப்படி வரும் முத்துப்பாண்டி மாடு தம்பி டேய் தம்பி விடியா மஞ்சள் நடத்த நேரம் பத்தாம கிடக்கணும் ஏன் இந்த கொடுமோன்றீங்க சுத்துனா சைக்கிளு முத்துப்பாண்டி அவனே ஒரு முத்துப்பாண்டி மாடு சுத்துனா சைக்கிளு சரி சுத்துனா சைக்கிள் இல்லாட்டி அண்டாப்பா அண்டா ஜெயபிரபா வணக்கம் அருமை அருமை அண்டா தான் அண்டா கொடுத்துரு ஒரு அண்டா கொடுத்துரு மாறி ஜெயிச்சிருச்சு திருப்பூர் மாவட்டம் கர்ச்சித்து மாடுங்க சிஆர் கர்ச்சித்து கர்ச்சித்தா எந்த மாடு இதுக்கு ஒரு அண்டாப்பா மாடு ஜெயிச்சிருச்சு அண்டா கொடுத்துரு தோக்கணுங்க ஓடிப்போ அவனே வரும் சென்னை சிவன்ஸ் பட்டிசாலை சுத்தினா சைக்கிள் மாட்டு அவுக்காத மாட்டு அவுக்காத இப்ப பேரிகேட் விட்டு கீழே பேரிகேட் கீழே விடுங்க பேரிகேட் இழுக்காத சார் சார் பேரிகேட் இழுக்காதப்பா டேய் கொஞ்சம் பொறுங்கப்பா மாட்டு அவுக்காத மாட்டு அவுக்காத மாட்டா இருக்காதீங்க சரவண்ண சரவண்ண மாட்டா இருக்கூடாதுன்னு சொல்லுங்க முதல்ல மாட்டுக்காரன் வெளியே போக ஒரு நிமிஷம் நிப்பாட்டுக்கு மாட்டா இருக்காதீங்க மாட்டுக்காரன் வெளியே போங்க போங்க ஐயா மாட்டுக்காரங்களாம் வெளியே போங்க நீங்க உள்ள இருந்தீங்கன்னா மாட்டா இருக்க மாட்டாங்க மாட்டா அவுக்காதீங்க இல்ல மாட்டா இருக்காது மாட்டை நிப்பாட்டுங்க மாட்டா அவுக்காதீங்க மாட்டுக்காரன் போற வரைக்கும் மாட்டா அவுக்காதீங்க மாட்டா மாட்டுக்காரங்க போங்க கலெக்ஷன் பாயிண்ட் போங்க போ போ கலெக்ஷன் பாயிண்ட் போங்க சார் சார் உங்க மாட்டை போய் அங்க பாருங்க வேடிக்கை பாருங்க இங்க வந்து விழாவை கெடுக்காதீங்க எமர்ஜென்சி ரெட் கிராஸ் எல்லாம் உங்களை வெளியேத்துங்க எமர்ஜென்சி வெளியே வெளியேத்துங்க கொஞ்சம் பாருங்க எமர்ஜென்சி வெளியே அவங்களை வெளியேத்துங்க யாரும் சொல்றத கேட்க மாட்டேங்க பாருங்க மாட்டுக்காரங்க ரெட் கிராஸ் டீம் எமர்ஜென்சி வெளியே வெளியேத்துங்க எல்லாத்தையும் வெளியேத்துங்க வெளியேற்றி எமர்ஜென்சி க்ளோஸ் பண்ணுங்க ரெட் கிராஸ் டீம் உள்ள வாங்க உள்ள வாங்க எமர்ஜென்சி க்ளோஸ் பண்ணுங்க திருப்பி முன்னாடி வர பாருங்க எங்க நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா மாடு வெளியே வராது மாட்டாருங்க ஐயா ப்ளூ கலர் ஷர்ட் உங்களுக்கு தனியா சொல்லணுமா இன்னும் எங்க சரவண்ண மாட்டாருக்க நான் வெளியே போய் சொல்லுங்க முதல்ல ப்ளூ கலர் ஷர்ட் தம்பி வெளியில போங்கப்பா மாட்டாருங்க அவனையாபுரத்தில் ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருக்கோம் அங்க மாட்டு அணையறதுல போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கு இதுல மாடுகள் வெளில வர்றதுல லேசான தாமதம் ஏற்படுது அங்கே சொன்னது நம்ம கவனித்தோம் மாட்டு மாட்டோட உரிமையாளர்கள் தள்ளி நில்லுங்க அப்போ தான் வெளியில் வரும் மாட்டோட உரிமையாளர்களும் உள்ள வாடகைக்குள்ளே இருக்கும்போது வெளில வரதில் தாமதம் ஏற்படுது ரெண்டாவது சுற்றில் பரிசு பொருள் இன்னும் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதல் சுற்றில் குக்கர் அண்டா மட்டும்தான் பார்க்கப்பட்டுச்சு இந்த ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் மாடு சுற்றும் போது பிடிச்சிருந்தா சைக்கிள் அப்படி இல்லைன்னா அண்டா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது சுற்று ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு காலையில் பிடிக்க முடியாமல் காலையர்கள் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அங்கே தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாடுகள் துள்ளி குதிச்சு வெளியில் வந்துட்டு இருக்கு வாடிவாசல்லேருந்து வெளியில் வர்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு மாட்டை அறுத்து விட்டு விடுங்க மாடு அறுத்துருங்க மாடை அறுக்குங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்ற ஒரு சில குழப்பம் ஏற்படும் இங்கே பார்க்குறவங்களுக்கு மாட்டுடைய கயிறு அறுத்து விடுறத மாட்டை அறுத்து விடுங்க மாட்டை அவுத்து விடுங்க அப்படின்றது வழக்கு சொல்ல அங்கே இருக்கு ஏன்னா பீட்டாலேருந்து ரெட் கிராஸ் வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கான விளக்கத்தையும் நம்ம சரிதான் ஆகணும் மாட்டை அறுத்து விடுறது அங்கே வந்து மாட்டுடைய ஓனர்கள் இருந்தால் அவுத்து விட மாட்டோம் அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தா இருக்கு அதை தாண்டி மாட்டை வாடிவாசல்லேருந்து வெளியில் அனுப்புறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதுக்கு காரணம் முன்னாடி விரைவாக வெளியில் அனுப்புறதுக்காக தட்டி விடுறது அடிச்சு வெளியில் அனுப்புறது லேசாக ஊசியால் குத்தி வெளியில் அனுப்புறது அப்படின்ற மாதிரியான வழக்கங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாமே வந்து இந்த தொடர்ந்து தடையால எதிர்ப்புகளால எல்லாமே சரி செய்யப்பட்டு இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்கு ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி எந்த வகையிலும் வந்து துன்புறுத்தப்படாமலே வந்து நடக்குது பெரும்பாலும் முன்னாடியும் துன்புறுத்த மாட்டாங்க எப்பயுமே வந்து காலைக்கும் சரி காயர்களுக்கும் சரி எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் தான் வந்து போட்டிகள் நடந்துச்சு அதுதான் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் எல்லாருமே நிரூபிச்சாங்க இப்படிதான் நடக்குது இந்த போட்டிகள் இதுக்கு எதிராக தொடர்ந்து வந்து நிறைய
வீடியோஸ்லாம் திட்டமிட்டே பரப்பப்படுது அப்படின்ற மாதிரி நிரூபிக்கப்பட்டு தான் வந்து போட்டிகள் திரும்ப வந்திருக்கு. இந்த முறை கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் குழு அங்கே இருக்கு, நீதிபதிகள் குழு அங்கே இருக்கு, கண்காணிப்பு குழு அங்கே இருக்கு, ரெட் கிராஸ்லேருந்து அங்கே இருக்காங்க. உயிர்கள் வந்து எந்த வகையிலும் துன்புறுத்தப்படலை அப்படின்றத உறுதி செய்யப்பட்டு தான் போட்டி நடந்துட்டு இருக்கு. அதே போல் வெளியில் வரக்கூடிய காளைகளுடைய வாழை யார் பிடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை, கழுத்தை பிடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை, கொம்பு பிடிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை, திமிழை மட்டும்தான் பிடிக்கணும். திமிழை பிடிச்சி அந்த காலை மூன்றது திமிடுறதை மட்டும்தான் உறுதி செய்யணும். அப்படி நீங்கள் பிடிச்சா உங்களுக்கான பரிசு வந்துடும். அப்படி இல்லையா காலை ஓனருக்கு பரிசுப்பா அப்படின்னு ரொம்ப தெளிவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதிலும் விழா கமிட்டி பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. யாருக்குமே உடனே உடனே அங்கே யாரெல்லாம் விதிமுறையை மீறுறாங்களோ, காலை வாழை யாராவது பிடிக்க முயற்சி செய்தாலோ, இல்லை கழுத்தை யாராவது பிடிக்க முயற்சி செய்தாலோ, கொம்புகளை பிடிக்க முயற்சி செய்தாலோ உடனடியாக அங்கேருந்து வந்து அவங்களை அப்புறப்படுத்துறதையும் பார்க்க முடியுது. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அங்கே பாருங்க ஒத்த காளை அங்கே நின்று திமிரிக்கிட்டு இருக்கு. அதில் காளைகள் வந்து வாடிவாசல்லேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகும் காளைகளை பிடிக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டுருக்கு. அந்த காளையை வந்து மீண்டும் பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கான பணிகளில் தான் அங்கே ஈடுபட்டுருக்காங்க. இப்படி காளைகள் வந்து அது உற்சாகமாயிட்டா அதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கு இந்த 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 ரெண்டு வினாடிகள், அந்த வாடிவாசல்லேருந்து கடந்து வரக்கூடிய இந்த இரண்டு வினாடிகளுக்காக அதுக்கு இந்த ஒரு வருடம் கூட ஊக்கமான உணவுகள், புஷ்டியான உணவுகள் வழங்கப்படுது. பாதாம் பிஸ்தா எல்லாமே வழங்கப்படுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காளைகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த உணவுகளை பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்கும். ஐயோ நம்ம இங்கே காளையாக பிறந்துடக்கூடாதா, என்ன மாதிரி கவனிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு எந்த பணியும் கிடையாது. காலையிலேருந்து இரவு வரைக்கும் பயிற்சி மட்டுமே பணி, எப்படி வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு தயாராகிறோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு வழங்கப்படுறதுனால வெளியில வந்துட்டு அந்த காளையை வந்து திரும்ப மாட்டு ஓனரே கூட்டு போறதுக்கு அங்க சிரமப்படுறாரு. இப்போ வீரர்கள் வந்து அந்த காளையை அணையறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒத்த காளையை அங்க நின்று எல்லாத்துக்கும் ஆட்டம் கட்டிட்டு இருக்கு. அடுத்த காளை வந்துருச்சு, யாராலும் பிடிக்கவே முடியல. பாருங்க தொட முடியாத வேகத்துல காளை வெளியில ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடியே போச்சு, யாராலையும் பிடிக்க முடியல. காலை வாடிவாசலேருந்து வெளியே வரதுக்காக காத்திருக்காங்க. பாருங்க மாடு பிடிக்கல யாரும் அப்படின்னோடனே மாட்டுடைய உரிமையாளருக்கு பரிசு பொருள் வழங்கப்பட்டுருச்சு. குறிப்பாக அண்டா குக்கர் மாதிரியான பரிசு பொருள்கள் தான் வழங்கப்பட்டுருக்கு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் இதை அடுத்து பாலமேட்டில் அலங்காநல்லூரில் இன்னும் பெரிய பரிசு பொருட்கள் வழங்கப்படும். அலங்காநல்லூரில் கார் புல்லட் அப்படின்னா பரிசுகள் வழங்கப்படும். காளைக்கு பேர் புல்லட் அப்படின்னு பார்த்தோம். ஒரு காளைக்கு பேர் புல்லட் அப்படின்னு வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஆசையால் தான் புல்லட் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. புல்லட்டை யாரும் பிடிக்க முடியாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஆனால் புல்லட் வெளியில் வரவே இல்லை. இந்த காலை யாரும் பிடிக்க முடியலன்றதுக்காக காலையோட ஓனருக்கு பரிசு வழங்கப்பட்டுச்சு. அடுத்த காலை வர்றதுக்கு தயாராகிட்டே இருக்கு. வெளியில வாப்பா 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 அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த காலை வெளியில வரப்போது வெளியில வந்தா அதை பிடிக்க முடியுமா முடியாதா, திமிழை பிடிச்சி மூணு தடவை பிடிச்சி பரிசை வாங்க முடியுமா அப்படின்றத பாக்குறாங்க. அதே போல காலையோட திமிழை பிடிச்சிட்டு இருக்கும் போது காலை அதை விடாம மூணு தடவை சுத்திருச்சு அப்படின்னா அதை விட பெரிய பொருளா வந்து பரிசு பொருள் கொடுக்குறாங்க. சைக்கிள் கொடுக்குறாங்க. இங்க அவனியாபுரத்தை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் பரிசா கொடுக்கும்போது இதே அலங்காநல்லூர் அப்படின்னா கார் வரைக்கும் பரிசா கிடைக்கும். அதனால காளையர்கள் இன்னும் உற்சாகமா இருக்காங்க. இது ரெண்டாவது சுற்று. முதல் சுற்றுல நிறைய காளைகள் பிடிபட்டுச்சு, நிறைய காளைகள் பிடிபடாம அதுக்கான பரிசுகளையும் வாங்கிட்டு போச்சு. இங்க ரெண்டாவது சுற்றுல இன்னும் போட்டி கடுமையா இருக்கு. ரெண்டாவது சுற்றுல பெரும்பாலும் காளைகளை அடைய முடியல அப்படின்றது வீரர்களுடைய வருத்தமா இருக்கு. ஒருவேளை ரெண்டாவது சுற்றுல காளைகள் இன்னும் கடுமையா விளையாடுதா, இல்ல காளையர்களால பிடிக்க முடியல அப்படின்றது கேள்வியா இருக்கு. அது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல ரெண்டு மூணு வகையான ஜல்லிக்கட்டு வந்து நடக்கும். ஜல்லிக்கட்டுலயே வந்து நம்ம படத்துல எல்லாம் பாத்துருக்கோம்ல, வேலி ஜல்லிக்கட்டு ஒன்று நடக்கும். அதே போல வாடிவாசல் ஜல்லிக்கட்டு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். வடம் ஜல்லிக்கட்டு அப்படின்னா மூன்று வகையான ஜல்லிக்கட்டுகள் நடக்குது. இதுல வேலி ஜல்லிக்கட்டு அப்படின்றது இப்ப வடக்குல இல்ல. வேலி ஜல்லிக்கட்டு அப்படின்றது ஒரு சுத்தி ஒரு வேலி கட்டப்பட்டிருக்கும். அதுக்குள்ள காளை வந்து அவிழ்த்து விடப்படும். அதை வந்து வீரர்கள் ஒற்றையா இறங்கி அடக்கணும். நம்ம பழைய படங்களை பார்த்துருப்போம். தொண்ணூறுகள்ல வந்து பெரும்பாலான படங்கள்ல அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு முறையே இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஜல்லிக்கட்டு முறை ஒழிக்கப்பட்டுச்சு. அதை தாண்டி இப்போ வாடிவாசல் ஜல்லிக்கட்டு அப்படின்றது தான் நடைமுறையில் இருக்கக்கூடிய முறை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாடிவாசல் ஜல்லிக்கட்டு. காலை வாடிவாசல்லேருந்து திறந்து விடப்படும். வாடிவாசல் அப்படின்றது காலை ஓடி வரக்கூடிய அந்த வாசலுடைய குறிக்கக்கூடியது. வாடிவாசலுக்கு பின்னாடி பல காளைகள் இருக்கும். ஒவ்வொரு காலையாக அவிழ்த்து விடணும். காலை வெளியில் ஓடி வரும். ஒரு வீரர் ஒரு காலை அணையணும் அப்படின்னா மூணு தடவை அந்த காளையை குதிக்கும் போது திமிழை பிடிச்சிருக்கணும். அது பிடிச்சிட்டா அவருக்கான பரிசு பொருள் வந்துடும். ஒருவேளை யாருமே பிடிக்க முடியாத ஒரு காளையாக இருந்தால் அது போடும். இதில் குறிப்பு வந்து வாழை பிடிக்கூடாது, கழுத்தை பிடிக்கூடாது, கொம்பு பிடிக்கூடாது. இது வாடிவாசல் முறை. இதை தாண்டி வடம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. வடம் ஜல்லிக்கட்டில் ரெண்டு பக்கமும் வடம் கயிறு போட்டு 20 அடி நீளம் இருக்கக்கூடிய கயிறை இளைஞர்கள் பிடிச்சிட்டு இருப்பாங்க. காளை அங்கே இருக்கும். தனி ஒரு ஆளா மாட்டுடைய கொம்பில் இருக்கக்கூடிய பரிசு பொருளை எடுக்கும். இது வந்து வடம் ஜல்லிக்கட்டு. வடம் ஜல்லிக்கட்டும் வேலி ஜல்லிக்கட்டும் இப்போ வழக்கு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாடிவாசல் ஜல்லிக்கட்டு மட்டும்தான் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. அவனியாபுரத்துலேருந்து நம்ம அதோடைய நேரிலேயே பார்த்துட்டு இருக்கோம். ஆலய வழங்க ஒரு வேஸ்ட் போட்டு ஒருத்தன் புடிச்சாலும் புட்டியா அருமை 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 புட்டியா சிங்கம்டா மாடு புடி மாடு தம்பி சர்கோசன் அடிக்கிறான்டா. ஆலம்பட்டி நாகம்மாள் கோயில் மாடுங்க
ஜெயபிரபா வணங்கம், ஜெயபிரபா வணங்கம். ஒரு அண்டா என்னப்பா, ஒரு கண்டுக்குட்டி, மூணு மாட்டுக்கு ஒரு கண்டுக்குட்டி வந்துருந்து சித்திரவதை. நீ இது எப்போ போக போதும் யாருக்கு தெரியும், அப்படியே திரும்பி நின்றுக்க. ஆமா, நமது கமிட்டிக்கு 100 வெள்ளிக்காசு வேளாமல் ஆஸ்பத்திரி அவர்கள் நன்கொடை வழங்கியிருக்காங்க, அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலமட்டி நாகம்மாள் கோயில் மாடுங்க, ஜெயபிரபா ஜீவலர் வழங்க ஒரு அண்டா. அட ஏப்பா, ரெண்டு மாட்டுக்கு ஒரு கண்டுக்குட்டியை கொண்டு வந்து அவுத்து விட்டு என்ன அதை காய்த்த போடுப்பா. ஆ, போ, எங்கிட்டு போறது, நான் போக மாட்டேன்னு சொல்ல கைத்த போடியா. விசில் ஊதியாச்சுப்பா, ஓவர் ஆயிடுச்சு, பரிசு இல்லப்பா மாட்டுக்கு. அடே, உன் பக்கத்துல இருக்க அப்படி குத்தவனே, மாட்டுக்காரனே குத்துதுப்பா. ஆமா, இறை வைக்கணும்ல தயத்துக்கு. அடே, கொம்புல போடனே, உன் பக்கத்துல இருக்கல போட முடி பிடிந்தா இல்லனே. போடு, போட்டு அப்படியே கொம்புல மாட்டு. அடே, உன் பக்கத்துல வரும்போது போடனே, இப்ப போடாத நீ, இப்ப மாட்டு திரும்பப்பா. இருந்தாலும் இந்த கொடுமை ஆகாத. பரிசு இல்லப்பா. ஏண்டா அந்த கண்ணுக்குட்டி என்னடா செய்ய போதும் நீ? அவனியாபுரத்துடைய ஜல்லிக்கட்டுடைய நேரலை பார்த்துட்டு இருக்கும். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் அடுத்தடுத்த நாள் நடக்கும். முதல் நாளான இன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. நேரலையில பார்த்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரமா காளைகள் ஓடி வர காளையர்கள் அதை அடக்கிக்கிட்டு இருக்காங்க. நேரலையில தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும். முதல் சுற்று வெற்றிகரமா நிறைவடைஞ்சு ரெண்டாவது சுற்று நடந்துகிட்டு இருக்கு. காளைகள் வெளிவருவதில் ஒரு சின்ன தாமதம் இருக்காது. காரணம், காளைகளை வெளியேற்ற முடியல. காளையர்கள் சுத்தி நிற்கிறாங்க. வாடிவாசலை சுத்தி நிற்கும் போது காளைகள் மிரளுது. இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்னாங்க அப்படின்னா இன்னும் மாட்டு அணையறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த போட்டிகளை பொறுத்த வரைக்கும் மாடுகள் சில நேரம் தோற்கலாம், மனிதர்கள் சில நேரம் தோற்கலாம், ஆனால் வீரம் ஒருபோதும் தோற்காது அப்படின்னு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நேரலையில் இதெல்லாம் பார்க்க இருக்கும். சின்ன இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருப்போம் நியூஸ் 18 தமிழ்நாட்டு.